ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீரக சம்பா அரிசியில் நெய் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2-3 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கோக்கனட் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் சோம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி டிரான்ஸ்லூசன்ட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை, பாதி சேர்த்தா கூட போதும். ரைஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு 3 கப் ஜீரக சம்பா அரிசிக்கு 4.5 கப் போல் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் வந்து ரொம்ப கட்டியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணியாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து ஜீரக சம்பா அரிசியை வந்துட்டு வாஷ் பண்ணி அப்படியே போட்டுடணும், ஊற வைக்கக்கூடாது. குக்கரில் 1 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் போல் சிம்மரில் போட்டு வச்சுருந்தேன். ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் டாப்பிங்கு கேஷ்யூ நட், ஆனியன், பொடியான இருக்கிற மல்லி எல்லாம் கீ எல்லாம் ஊற்றி சூப்பராக இறக்கியிருக்கேன். அவ்வளோதான்.